இந்த கதை சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். இப்ப நம்ம நண்பர் தூத்துக்குடியில இருக்காரு வந்திருக்காரு, திருநெல்வேலி அந்த கரிசல் காடு அப்படிங்கிற அந்த கரிசல் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும். அந்த அந்த இங்க வந்து தூத்துக்குடியும் பாத்தீங்கன்னா ஜோடி குரூஸ் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருப்பாரு, அவர் வந்து கொற்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் பகுதியில் வாழ்ற மக்களை பத்தியும் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி கரிசல் கதைகள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, அவர் கீரா அப்படின்னு ஒரு இருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும், ஒவ்வொரு இடத்திற்கான ஒவ்வொரு கதை சொல்லிகள் இருப்பாங்க, ஒரு யூனிக் கதை சொல்லிகள் இருப்பாங்க. இங்க கர்நாடகாவில பாத்தீங்கன்னா வேலூர் ரகுனம் தான் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காரு, என்ன தெரிஞ்ச ரைட்டர், அவரு மிக சிறப்பான குழந்தைகளுக்கான கதை சொல்லி, அவர் குழந்தைகளுக்கான நாடகங்கள் குழந்தைகளுக்கான கதை சொல்லிகள் அப்படின்னு எடுத்திருப்பாரு. இப்ப இதுல என்னன்னா ஒரு மரம், ஒரு செடி, மரம், கொடி, இந்த வகைகள் எல்லாம் நம்ம பார்த்தோங்க. இப்ப நாம பார்க்க போற கதை வந்து அது எழுதியவர் வந்து பா வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு பாவே அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அவர் வந்து ஒசூர்ல இருக்காரு, அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னன்னா அவர் வந்து ஒரு முதல் முதலில் எழுதிய சிறுகதை தொகுப்பு ஒரிஜினல் நியூஸ் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, அந்த ஒரிஜினல் நியூஸ் சிறுகதைகள்ல வர முதல் கதை இந்த மரம். இந்த ஒரிஜினல் சிறுகதைகள் நம்ம பப்ளிஷிங்ல இப்ப இரண்டாம் பதிப்பு கொண்டு வரப்போம். அதனால நம்ம அந்த மரம் அப்படிங்கிற ஒரு கதையை எடுத்துக்கணும். இந்த மரம் அப்படிங்கிற கதையில என்னன்னா ஒரு சிறுவன், அவர் அதேதான் ஒரு சிறுவன், அவங்க பாட்டி கிட்ட இருந்து அந்த கதையை வந்து எடுத்துக்கொண்டு வராங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். அந்த கதையை முதல்ல நம்ம படிப்போம். முதல் விஷயம் கதையை படிக்கிறது, இரண்டாவது ஸ்டெப்பு அந்த கதையிலிருந்து நம்ம என்ன உருவாங்கிட்டோங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றது. என் பார்வையில் நான் சொல்லிக்கிறேன், உங்க பார்வையில நீங்க சொல்லலாம். கொஞ்சம் எல்லாரும் அட்மிட் பண்ணிட்டு எல்லாருக்கும் தமிழ் படிப்பீங்களா? தமிழ் படிப்பீர்கள், படிக்க தெரிஞ்சவங்க கூட பாருங்க, நான் பொறுமையா தான் சொல்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா இல்ல இதோட இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போட்டுங்களா? புரியுதுங்களா? ஓகே. எல்லாருக்கும் தெரியுதுங்களா மரம்? ஒரு வேர்ட் தெரியுதா? தெரியுது. நான் இப்ப வந்து இதை வந்து நான் சாதாரணமாக படிக்கிறேன், படித்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாரும் கேக்குறீங்களா? எல்லாரும் அன்மியூட் பண்ணிடுங்களா. நன்றி. இது வந்து நான் முதல்ல அவருடைய, அதாவது ஒரு எழுத்தாளருடைய வார்த்தைகளை நம்ம முதல்ல அப்படியே படிப்போம், அப்படியே எடுத்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம என்ன அது புரிந்து கொண்டோம், அதுக்கப்புறம் இதுல நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு அனுபவத்தை நம்ம இது வந்து கண்டிப்பா அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு கதையும் வந்து அவங்களுடைய அனுபவம். கற்பக மரத்தை பற்றி கேள்விப்பட்டதில் இருந்து அவனுக்கு மற்ற மரங்களில் இருந்த ஆர்வம் குறைந்து போய்விட்டது. அவற்றை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். பாட்டி நிறைய சொல்லியிருக்கிறார், இலைகளையும் கனிகளையும் கொண்டு அவற்றை இனங்கண்டு கொள்ள வேண்டும். அது ரொம்ப சுலபம். மா, பலா, வாழை, ஒய்யா, நாரத்தை, எலுமிச்சை, முருங்கை, அவற்றின் இலைகளும் கனிகளும் அவனுக்கு மனப்பாடமாய் தெரிந்திருந்தன. பாட்டியிடம் இருந்துதான் கற்பக மரத்தை பற்றியும் அவன் தெரிந்து கொண்டான். இரவில் அனைவரும் தூங்கியான பின் முட்டை விளக்கு வெளிச்சத்தில் அவள் மடியில் படுத்துக் கொண்டிருக்கும் போது அவள் அதை பற்றி சொல்லுவாள். ரொம்ப ரகசியம் போல கிசுகிசுப்பான குரலில், பாக்கடலிலிருந்து விளைந்த தங்க இலைகளுடைய மரம், கனிகள் எல்லாம் வைரங்கள், அதன் நிழலில் நிற்பவன் நினைப்பது நினைத்தபடி நடக்கும். ஆனால் பகல் பொழுதுகளிலும்
அதை பற்றி சொல்லும்படி அவன் பாட்டியை வற்புறுத்தினான். எப்போதும் ஒரே பெயரையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதாயிருந்தது. அவன் கேள்விகள் அனைத்தும் கற்பக மரத்தை நோக்கியே குறிவைத்து நீண்டபோது பாட்டிக்கு பதில் சொல்லும் திறன் குறைந்து போனது. தங்க இலைகளையும் வைரக்கனிகளையும் உடைய மரம் என்பதற்கு மேல் விவரம் எதுவும் தனக்கு தெரியாது என்று அவள் சொல்லிவிட்டாள். உண்மையும் அதுதான். இரவின் முட்டை விளக்கு வெளிச்சத்தில் பாட்டியின் மடியில் படுத்துக் கொண்டிருந்த போது அவன் கேட்டான், அப்படியானா நீ கற்பக மரத்தை பார்த்தது இல்லையா? உடனே பாட்டி கொடுத்துறான், இல்ல குழந்தை, உன் பாட்டி பார்த்திருக்காளா? இல்ல. அவள் பாட்டி, அதுக்கு முன்னால் இருந்த பாட்டி, பார்த்துக்கலாம், அவதானே அதை பற்றி முதல்ல சொன்னவ, அவங்க முன்னால் இருந்த பாட்டி. பிறகு அவன் மரங்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான். கனவில் ஒரு மரங்களை கூட விடாமல் கவனித்து அவை கற்பக மரம் அல்ல என்று உறுதி செய்து கொண்டான். தன் பாட்டியின் கண்களுக்கு தெரிந்த மரம், எனவே தன் கண்களுக்கும் தட்டுப்படும் என உறுதியாக நம்பினான். பிரச்சனை என்னவென்றால், அதை கண்டுபிடிக்கும் போது அதுதான் கற்பக மரம் என்பதை யாரிடம் கேட்டு உறுதி செய்து கொள்வது? அவன் ஒவ்வொரு மரத்தையும் நோக்கி கையை நீட்டும் போதெல்லாம் பாட்டி அதற்கு வேறொரு பெயர் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான். எல்லா பழைய மரங்களின் பெயர்கள் அவன் ஏற்கனவே கேள்விப்பட்ட பெயர்கள். அதன் கனிகளை அவன் ஏற்கனவே சுவைத்திருக்கிறான். எல்லாம் பழையவை. ஆனால் பாட்டிக்கு பூமியில் விளைந்திருந்த அத்தனை மரங்களின் பெயர்களும் தெரிந்திருந்தது. அவளுக்கு தெரியாத மரம் என்று ஒன்று இருக்குமானால் அதுதான் கற்பக மரம். அதை பழைய பாட்டி பார்த்திருக்கிறாள். ஒரு நாள் அவன் மரத்தை கண்டுபிடித்தான். அதை அப்படி சொல்லுவது ரொம்ப கஷ்டம். அது அவனை விட சின்னதாக இருந்தது. அதை மேலிருந்து பார்த்தால் தரையோடு தரையாக ஒரு தட்டு போல புதைந்து கிடக்கும். அதன் உள்பகுதியை அவனால் பார்க்க முடியும். வெள்ளை வெளியர் என்ற நடுப்பகுதியின் மையத்தில் இருந்து பாட்டியின் நெற்றிச் சுருக்கத்தை ஒத்த பழுப்பு அலைகள் விரிந்து சென்று விளிம்பில் வளைந்து கொண்டிருக்கும். பக்கவாட்டில் அது ஒரு கச்சிதமான செவ்வகத்தை நீளவாக்கில் நிறுத்தி வைத்தது போல் காட்சியளிக்கும். அவன் நெடுநேரம் அதை உற்று பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான். அதற்கு இலைகள் இல்லை, கிளைகள் இல்லை, கனிகள் இல்லை. அதன் நிழலும் தரையில் இல்லை. அதை சுற்றிலும் மரப்பட்டைகள் சுருண்ட தெரித்து கிடந்தன. வெண்மையான துகள் உதிர்ந்து தங்கத் துகள் போல சிதறி கிடந்தது. அவன் அதை சுற்றி சுற்றி வந்தான். அது ஏன் அப்படி வளர்ந்திருக்கிறது என்று மண்டை பிளக்கும் வரையிலும் யோசித்தான். அவன் மனதை துயரக்கரையம் சூழ்ந்து கொண்டு விட்டது. அவன் வீட்டை நோக்கி திரும்பி ஓடினான். பாட்டியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். அவளை அதன் முன் நிறுத்தி நம்பிக்கையை வாயில் வலிய விட்டு கொண்டு கேட்டான், இது என்ன மரம்? பாட்டிக்கு தெரியும்தானே, உலகத்தில் இருக்கும் அத்தனை மரங்களின் பெயர்வரம். ஆனால் இலைகளும் கிளைகளும் கனிகளும் மற்ற மரத்தை அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. தெரியவில்லை என்றால் பாட்டி, அதை எப்படி நம்புவது? பாட்டிக்கு தெரியாத மரம் ஒன்றே ஒன்றுதான். அவன் மனதில் இருந்த துன்பக் கரையான் பல மடங்காக பெருகிவிட்டது. பாட்டி மீது நம்பிக்கையற்றவனாக அவன் ஓடிப்போய் வேறொரு கையை பிடித்து இழுத்து கூட்டி வந்தான். அழகு தூண் போல் நின்று கொண்டிருக்கும் மரத்தருகில் நிறுத்தினான். கேட்டான், இது என்ன மரம்? பிறகு வேறொரு கை, பிறகு வேறொரு கை, பிறகு வேறொரு கை. ஆனால் அவன் ஆவல் கட்டு மீறி பிரவகிக்கும் படி யாருக்கும் அந்த மரத்தை அடையாளம் தெரியவில்லை. அவன் புழுதியில் புரண்டு உடம்பை பாழாகி கொள்ள ஆரம்பித்தான். அதை பற்றி சொல்லாத பட்சத்தில் தானே தன்னை கொன்று கொள்ள போவதாக பயமுறுத்தினான். அவர்களிலும் யாரையாவது அதற்கு தேர்ந்தெடுக்கலாம். கை கிடைத்தவர்களெல்லாம் அடித்து துவைத்தான். இது எப்படி இங்க வந்தது? இது என்ன மரம்? ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? இலைகளையும் கனிகளையும் மரம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் கைகளை பிசைந்து கொண்டனர். அவர்களும் அதை சுற்றி சுற்றி வந்து பார்த்தனர். அதன் துகளை எடுத்து முகர்ந்து பார்த்து யூகமாக தங்களுக்குள் எதையதையோ சொல்லிக் கொண்டான். மலையற்று போவது போல் எதனால் என்றும், பறவைகளை நீ கூடுதலை தந்தாது என்றும் உரத்த குரலில் ஆட்சேபம் தெரிவித்துக் கொண்டனர். அதெல்லாம் அவனுக்கு புரியவில்லை. பெரிய விஷயங்கள் இருக்கலாம் அவை, ஆனால் அது எப்படி பதிலாகும்? நேரம் ஆக ஆக அவர்கள் எல்லாரும் ஒரே கட்சியான சேர்ந்து கொண்டு விடுவதை அவன் உணர்ந்து கொண்டான். அவர்கள் மீது அவனுக்கு நம்பிக்கையற்று போய்விட்டது. பாட்டி மீது பிரமாணமான கோபம் வந்துவிட்டது. மரத்தையும் அவளையும் தனியே விட்டுவிட்டு அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அழுகையும் சந்தேகமும் துவேஷமும் பொங்க அவர்கள் யாருமே தன் கேள்விக்கு பதில் சொல்ல அருகதையற்றவர்கள் என்று அவனும் நினைக்க ஆரம்பித்தான். அவனுக்கு தெரியும் அது என்ன மரம் என்று. அதை அவன் சொல்லியாக வேண்டும். அளப்பரிய விஷமத்துடன் அதன் மேல் பாய்ந்து ஏறி நின்று கொண்டு அவன் அவர்களை பார்த்து இப்படி கத்தினான், திருடர்கள், பாசாங்கக்காரர்கள், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் இது என்ன மரம் என்று.
எங்கே இதன் தங்க இலைகள், இங்கே எங்கே இதன் வைரக்கணிகள், எங்கே இதன் நிழல். இப்படியாக கதை போகிறது. எல்லாரும் புரிஞ்சுங்களா, பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இது என்னன்னா, நம்ம ஏன் வந்து இது ஒரு சிறுவன் கிட்ட இருந்து அந்த கதாசிரியர் ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது ஒரு பா வெங்கடேசன் அவர்கள் மதுரையை சேர்ந்தவர், ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் ஒவ்வொரு மொழி நடையது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சுஜாதாவை படிச்சிருக்கலாம், அவர் ரொம்ப எளிமையா இருக்கும். லாசா ராத்தி, ஜானகிராமன், இவங்க எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழியடா இருக்கும். இவர் வந்து வார்த்தை, அதாவது நம்ம பா வெங்கடேசன் அவருடைய ஒரு இது என்னன்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டி, அவருடைய மீதி ஒரு ரெண்டு மூணு கதைகள் இருக்கு, மீதிலாம் நாவல் எழுதியிருக்காரு. இது ஒண்ணுதான் சிறுகதை தொகுப்பு. மீதி வந்து தாண்டவராயன் கதை, பாகீரதியின் மதியம், வாராணசி, இது மூன்று நாவலும் வந்து காலச்சோடு பதிவகத்துல வெளியிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒவ்வொரு வார்த்தைகள் பின்னாடி ஒவ்வொரு வார்த்தை அப்படி கோர்த்து எழுத முடியும். நீங்க வந்து ஒரு வார்த்தை முடியும்னா, அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டயலாக்ஸ் அப்படிமா, இந்த டயலாக்ஸ் வந்து இட் வில் பி வெரி லிட்டில். ஆனா அந்த வார்த்தைகளை கோர்த்து கோர்த்து எழுதுற வந்து அந்த மாயஜால சேர்ந்த ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் யாரு, நம்ம பா வெங்கடேசன் அவர். அவர் வந்து உசூல்ல தான் இருக்காரு மோஸ்ட்லி. அவர் வந்து நான் நாளைக்கு இது அவர் இன்வைட் பண்ணலாம்னு இருக்கேன், நம்ம குரூப்புக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கதையில ஏன் குழந்தைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் எல்லாரும் காக்கா முட்டை படம் பார்த்தோம் இல்லைங்களா, காக்கா முட்டை அப்படி ஒரு படம் தமிழ்ல வந்துச்சு. இரண்டு சிறுவர்களை பற்றிய ஒரு கதை, மணிகண்டன் அப்படி அப்படிங்கிறவர் ஒரு எடுத்தார். அது ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாரு. அது என்னன்னா, ஒரு பீசா கடை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆலமரத்தை வெட்டுவாங்க. அந்த பசங்களுடைய அந்த இரண்டு பசங்களுடைய பசங்களும் போய் அந்த ஆலமரத்துல இருக்கிற காக்கா கூட்டுல இருந்து அந்த காக்கா முட்டை வெட்டி சாப்பிடுவாங்க. ஏன்னா நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டு முட்டை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு காசு இல்லைனால காக்கா முட்டை வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால அந்த பையன் மீது காக்கா முட்டை. அப்ப என்ன பண்ணுவான் அந்த பையன், ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான், ஒரு அண்ணன் ஒருத்தர் இருப்பான், ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பான். அந்த மரம் வெட்டுப்படும், வெட்டு விழுந்து விடும், அந்த கூடு வந்து கீழே விழுந்து செதஞ்சிடும், மேல இருக்கிற காக்கா வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப அங்க எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அத்தனை பெரியவர்களும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சின்ன பையன் எதாச்சும் ஒரு கேள்வி கேட்பான், ஆனா நீங்க நைட்டு இந்த காக்கா போய் எங்க தூங்குவோம், யாருக்குமே தோணி இருக்காது. மரம் வெட்டுறதுனால சாதாரணமாக நம்ம எடுத்திருப்போம், ஆனா அந்த பையன் ஒரு கேள்வி கேட்பான், நைட் இந்த காக்கா போய் எங்க தூங்குவோம். இந்த ஒரு கேள்வியில வந்து பல விஷயங்கள் பொதுங்கி இருக்கு. ஒரு மரம் என்பது ஒரு மரம் அல்ல, அது வந்து என்னன்னா பல உயிர்களை வசிப்பிடமாக இருக்கிறது. சோ இத வந்து ஒரு சாதாரணமான அந்த சிறுவனுடைய கேள்வியில தான் அந்த ஒரு நெருப்பு பொறி வந்திருக்குமே தவிர, இதை ஒரு பெரிய மனுஷன் கேட்டுதானே நமக்கு வந்திருக்காரு. சோ அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம கதை சொல்லியும் இதை வந்து ஒரு சிறுவன் அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து கேட்கற மாதிரி ஒரு எடுத்திருக்காரு. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன், நீ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவோம். இது ஒரு டிஸ்கஷன், இது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங். சோ அப்ப என்ன பண்ணிருக்காரு, அப்ப அந்த பாட்டி வந்து கதைகள் நிறைய சொல்லுவான். இவன் அந்த முட்டை விளக்கு வெளிச்சத்துல வந்து படுத்திருக்கும் போது நிறைய கதைகள் சொல்றாங்க. இந்த கதையில வந்து மரம் அப்படிங்கும் போது நிறைய போகும்போது கற்பக மரம் அப்படின்னு ஒன்று பத்தி இந்த பாட்டி சொல்லுது. ஒரு மரத்தை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஒரு மரம் பாதியாக வெட்டப்பட்டிருக்கும் போது அது எந்த மரம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸை தவிர, இல்லை மரங்களுடைய பழகியிருக்கிறவர்கள், இல்ல ஒரு விவசாயிகள் இல்ல தவிர. ஒரு மரத்தை நம்ம எப்படி சொல்லுவோம், இது கொய்யா பழம், இது ஒரு நாரத்தை, இது ஒரு எலுமிச்சை அப்படின்னு எப்படி அந்த பையனுக்கு கண்டுபிடிக்கிறோம், நம்மளும் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அதோடைய கனிகள், கொய்யா மரத்துல கொய்யா கனிகள் இருக்கும், மாமரத்துல மா இலைகள், மா இலைகள்ல மொட்டை மரத்தை ஒன்று எடுத்தோம்னா அந்த மொட்டை மரம் என்ன மரம்னு நம்மளால சொல்ல முடியாது. இலைகளும் கனிகளும் இல்லாத மரங்களை, நாம் பூவும் இல்லாத மரத்தை இது இன்ன மரம் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அப்படி ஒரு மரத்தை பத்தி சொல்லும் போதுதான் இந்த பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கற்பக மரம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. கற்பக மரம்னா என்ன பாட்டி அப்படிங்கும்போது, கற்பக மரம்னா என்ன இருக்கும், நம்ம எல்லாம் சொல்லிப்பாங்க, அது என்ன, நம்ம போய் கீழே இருந்து என்ன யோசிக்கிறோமோ அதை கொடுத்துருவோம். அதோட இலைகள் வந்து ஒரே கோல்டன் இலைகள், அது கனிகள் வந்து வைரக்கனிகளா இருக்கும் அப்படிங்கறது நாமளும் கேள்விப்பட்டிருக்கிறோம், நமக்கு இந்த கதைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பையனுடைய தேடுதல், அந்த கற்பக மரத்தை நான் பார்க்கணும், நான் எல்லா மரத்தையும் பார்த்துட்டேன், நாரத்தை மரம், எல்லா எந்த என்ன மரம் நீங்க பேர் சொல்றீங்களோ இந்த எல்லா மரத்தையும் பார்த்தேன், நான் இந்த ஒரு மரத்தை மட்டும்தான் பாக்கல அப்படின்னு அந்த பையன் சுத்திட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு மரத்தையும் காமிக்கிறாங்க. இது கற்பக, அவன் வந்து அந்த தேடுதல் வந்து அவனுக்கு அந்த கற்பக மரத்தை
இது இதாச்சு. சோ இந்த கற்பக மரத்தை இவன் தேடுறான், எங்கேயுமே கிடைக்கல. அப்ப ஓகே, இப்ப யார் பாத்துருக்காங்க, இவங்க பாட்டியோட பாட்டி பாத்துருக்காங்க, அவ்வளவுதான். இந்த பாட்டிக்கு இந்த பாட்டிக்கும் தெரியல, இந்த பாட்டியோட பாட்டி தான் பாத்துருக்காங்க. சோ இதுதான் கற்பக மரம்ன்றது யாரும் எனக்கு வந்து உறுதிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஆளுமை யாரும் இல்லை அப்படின்னும் போது, சரி கற்பக மரத்தை வந்து நான் தேடி இருக்கும் போது ஒரு மரம் அவனுக்கு தட்டுப்படுது. அது என்ன பார்க்கும்போது தெரியுது, இது இவனை விட குட்டையா இருக்குது. யாரோ அந்த மரத்தை வந்து முக்கால் பாகமோ இல்ல வேரை மட்டுமோ இல்ல சிறிய தண்டு பகுதி மட்டும் விட்டு வெட்டி இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பட்டு போன மரம், பட்டு போன மரம் அப்படிங்கறது அவர் எப்படி சொல்லியிருக்காரு, துகளா வருது, சுத்தி பார்த்தா வந்து செவ்வகமா தெரியுதுன்னா பாதி வெட்டுப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு, கதை சொல்லி சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த பையன் சுத்தி சுத்தி வரும், இப்போ ஒருவேளை இது என்ன மரமா இருக்கும், இது வரைக்கும் அவன் பார்த்தது இல்லை. ஏன்னா இவன் பார்த்த மரங்கள் எல்லாமே இலையும் காயும் கனியுமா இருந்தது, இது எதுவுமே இல்லாம இருக்குது, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு அவன் தேடிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, ஓகே எல்லாரும் கூட்டு கூட்டு கேட்கறான், அவன் பாட்டி தான் அவனுக்கு வந்து சொன்னது கற்பக மரத்தை பத்தி. ஆமா இது என்ன பாடணும் பாட்டி, நானும் இது வரைக்கும் பார்த்து கிடையாதுன்னா அவங்க பாட்டிக்கு சொல்லவே முடியல, இது என்ன மரம்னு தெரியல பாடுவான். சரி வரவங்க போறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு சொல்றான், மரம் என்னன்னு தெரியலங்கும் போது அவங்க சொல்லுவாங்க, ஓ மரம் இருந்தாதான் பட்சிகள் வரும், மரம் இருந்தாதான் மழை வரும், ஆனா இப்ப எல்லாமே வெயில் எல்லாம் எல்லா மரங்களும் பட்டு போகுது, தண்ணி இல்லாம பட்டு போகுது, சோ இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சகுனம் இல்லை அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்ப இவனுக்கு சமணா என்ன ஆகுது, எது கத்த ஆரம்பிச்சிட்டான், யாருமே பார்த்தது இல்லை, என் பாட்டியும் பார்த்தது கிடையாது, என் பாட்டிக்கு பாட்டியும் பார்த்துருக்காங்க, என் பாட்டிக்கு பாட்டி பார்த்தது வந்து நான் வந்து பாட்டி மாட்டி திருப்பி எடுத்து வர முடியாது. அப்ப இதுதான் வந்து கற்பக மரம். சோ இந்த கற்பக மரத்தின் இலைகள் தங்கம் கனிகள் வைரம் இதை எல்லாத்தையும் எவனோ திருடிட்டு போயிட்டான். இது வந்து ஒரு சிறுவனுடைய அவனுடைய எண்ணப்பாடு, ஆமா என்னுடைய மரங்களை வந்து கொள்ளையடிக்கிறார்கள் இந்த மனிதர்கள், இதுதான் இந்த கருத்து. இது வந்து ஒவ்வொரு மரமுமே கற்பக மரம் தான், நீங்க நம்ம பாக்குற எந்த ஒரு மரம் கனிகள் கொடுக்காத மரங்களும் கற்பகம் தான், ஆனால் இதை மனிதன் கொள்ளையடிக்கின்றான், ஒவ்வொரு மரங்களையும் வெட்டி சாய்க்கின்றான், ஒவ்வொரு மரத்துடைய பட்டு போக செய்கின்றான், இதனால் மழை வராது, பட்சிகள் வந்து தங்காது. இதுல இதுல வந்து பல கதைகள், ஒரு பெரிய நாவலே இருக்குது. ஆக்சுவலி சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று இருக்கு, அது வாய்ப்பு கண்டிப்பா படிங்க. இது வந்து அது வந்து அவருடைய ஊர்ல ஒரு நாகர்கோயில் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய புளிய மரம், அந்த புளிய மரத்தை வந்து வெட்டுறதுக்கு எவ்வளவோ நிகழ்வுகள் நடக்குது, எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, ஆனா அது எல்லாம் தாண்டி அந்த புளிய மரம் இருந்துச்சு, ஆனால் அது அவர் கண் முன்னாடியே அதை வெட்டுப்படும் போது அந்த துயரத்தை வந்து அவர் நல்லா எழுதியிருப்பார். ஒரு புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி காலச்சோடு பதிப்போம். இதே வந்து உங்களுக்கு வந்து சினிமாக்கள்லயும் வந்திருக்கு, இப்ப நான் காக்கா முட்டை சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மரத்துடைய முக்கியத்துவத்தை வந்து நாம இன்னைக்கு வந்து ரொம்ப தீவிரமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பிகாஸ் ஆஃப் திஸ் குளோபல் வார்மிங். இப்ப இதை வந்து இந்த குழந்தைகளிடையே எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், குழந்தைகளிடையே மரங்களை பற்றிய கதைகள், மரங்களின் வகைகள், இதை பத்திய விஷயங்களை நம்ம நிறைய கொண்டு போகணும். இதை உண்ணாமுடியும் தம்பி அப்படிங்கிற ஒரு படத்துல மரத்து தாத்தா ஒரு கேரக்டர் இருப்பார், ஒரு தாத்தா வந்து அவரு தான் ஒரு கமலஹாசனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், உதயமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு. அவர் என்னன்னா ஒவ்வொரு செடியும் கொண்டு போய் மரத்தை வந்து மரமா வளர்த்து அந்த மரம் வெட்டுப்பட்டிருக்க பார்க்கும்போது அவர் இறந்துருவார். சோ நமக்கு இடையிலயும் அப்படி ஒருத்தர் இருந்தார், நம்மாழ்வார். நம்மாழ்வாரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரோட இன்ஸ்பிரேஷன்ல வந்த திரு மரம் தங்கசாமி ஐயா, நாங்களாம் மரம் தங்கசாமி ஐயாமோ. அவர் வந்து ஒரு பெரிய காட்டையை வனத்தையே உருவாக்கியவர், அவர் பேரே மரம் தங்கசாமி. நீங்க யூடியூப்லயோ இல்ல வந்து கூகுள்லயோ போனீங்கன்னா அவரை பத்தி நீங்க பாக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் புக்ல பாத்தீங்கன்னா இந்த டில்லியம் வாக்கிங் பேர்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, படிச்சிருப்போம் நம்ம. அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டு வாங்கி, இந்த இரண்டு நண்பர்களுக்கிடையேயான அந்த நட்பை வளர்த்துவதற்கு ஒரு மரம் வந்து உதவி செய்யும். சோ அந்த புத்தகத்திலையும் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பாலஸ்தீன படம் ஒண்ணு இருக்கு, த லெமன் ட்ரீ, 2008 வந்துச்சு அந்த படம். இதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் பாருங்க. அதுல வந்து ஒரு பாலஸ்தீன பெண் வந்து என்ன பண்ணுவா, ஒரு ஒரு பெண், ஒரு பாலஸ்தீன பெண் நிறைய எலுமிச்சம்பழம் தோட்டம் வந்து வச்சிருப்பான். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இஸ்ரேல் ஆள் வந்து குடியிருப்பார். அந்த
அவர்கள் அவர்களிடம் இருந்து அந்த லெமன் ட்ரீயை வந்து காப்பாத்துறதுக்கு எவ்வளவு போராடுவாள் அந்த பெண் அப்படிங்கறதுதான் கதை. இது அந்த பாலஸ்தீனும் இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனையை வந்து அழகா அந்த லெமன் ட்ரீ அந்த எலுமிச்சம்பழ தோட்டத்தை வைத்து ரொம்ப அருமையாக அந்த கதை பின்னப்பட்டு இருக்கும். வாய்ப்பு இருந்தா பாருங்க, வாய்ப்பு இருந்தா இந்த புத்தகங்களை படியுங்க. சோ இப்ப நாம வந்து வி கேன் டிஸ்கஸ். நான் ரொம்ப வேகமா போயிட்டேனா இல்ல எல்லாரும் அவங்க அட்மிட் பண்ணிக்கலாம், அவரவர் கருத்தை சொல்லலாம். கொஞ்சம் அந்த பேர் இல்லாதவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் போட்டேன் நல்லா இருக்கும். 1GKD என்னவோ இருக்கு. அவங்க எல்லாமே மியூட்ல இருக்காங்க. நான் மியூட் பண்ணிட்டேன் பட் அவங்களே அவங்க 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 சைடுல இருந்து மியூட்ல கேக்குதுங்களா பேசுறது? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? ஆ எனக்கு கேக்குதுங்களா? சரிங்க, அப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப பேசுறது கேக்குது, இப்ப உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் அப்புறம் விளக்கிறேன். சர்மனோதுரை சுந்தரம் சார், துரை எப்படி புரிந்துங்களா? அவர் சொன்னால உங்களுக்கு கேட்காது, அவர் மியூட் பண்ணியிருக்கார். நோ வரி சார், அப்சல்யூட்லி ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன். சோ நவ நோ நவ இட் இஸ் யுவர் டைம் டு அண்ணா. எனக்கு வந்து அந்த இன்டர்பிரேஷன் ஆன் தி காக்கமுட்டை திங் வாஸ் இன்னைக்கு தான் ஐ அண்டர்ஸ்டுட். ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த மூவி தான் எப்படி இது வந்துச்சு அப்படின்னு. ஸோ டுடே அந்த கனெக்டேஷன் வாஸ் அ வெரி மீனிங்ஃபுல் ஒன். ஸோ தேங்க்யூ. ஆக்சுவலி அது அந்த ஒரு அறியாத பையனோட இதுலேருந்து அந்த காக்காவோட வலிப்பு அந்த வலி வந்து யாருக்கு தெரியுதா, அந்த பையனுக்கு தெரியுதுல, வளர்ந்த மனிதர்களுக்கு தெரியவதில்லை. இதே தான், அதனாலதான் அந்த சிறுவனை வந்து புரிஞ்சிட்டேன். Yeah. Because நம்ம வந்து என்னன்னா நம்ம பீசா கடைக்காக நம்மளுடைய வளங்களை அழிக்கின்றோம். இதுதான். Okay, okay, got it. So நம்ம ஒரு பீசா கடைக்காக நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த பழம் தரும் மரங்களை எல்லாம் அழிக்கின்றோம். கடைசி அவன் சொல்லுவான் இல்லைங்களா, ஆயா சுட்ட தோசையும் நல்லா இருக்குல்லடா அப்படிமான்ல. சோ அதுதான் அந்த படத்தோட வெற்றி. So over adha naanga we have session for children how to read a film. Oru padatha theriyittu avaru padatha eppadi paakkanum abingiradhe nam vechirukom. Very interesting, very interesting. So ipo indha lemon tree padam kuda paarengala, neenga lemon tree padam paarenga vaipu kedaithal idhu vandha andha lemon tree abingiradhu it's a Palestine seringla andha Palestine ante kaapaatradhukku andha ponnu poraaduva. ஒரு இஸ்ரேலுக்கார மிலிட்டரி ஆபீசர் வந்து அந்த லெமன் ட்ரீ வந்து அவருடைய அவருடைய கம்ஃபர்ட்டுக்காக அழுகி பார்ப்பாரு, அதை வந்து இந்த பொண்ணு போய் தடுக்கும். ஓகே, சோ இது இதுவும் ஒரு உருவப்படுத்துறது தான் பாலஸ்தீன் இஸ்ரேல் இஷ்யூவை ஒரு லெமன் ட்ரீய அந்த பொண்ணை வச்சு எடுக்கிறது தான். ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒரு உருவப்படுத்தல் உண்டு, ஒரு இம்பாக்ட் மீனிங். கற்பக மரம் அப்படின்றது யூஷுவலா அது கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. விருட்சம் மரம் எல்லாம் ஒண்ணுதான், கற்பக விருட்சம் அப்படிங்கறது. இன்ஃபேக்ட் கல்பக விருட்சம்னு கூட சொல்லுவாங்க, அது வந்து தேவலோகத்துல இருக்கிற மரம், அது அதுக்கு கீழே நின்று எது வரம் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் முன்னாடி படிச்சிருக்கேன் தட் இது இந்தியா லைக் ஹவ் வி கீப் சேயிங் இஸ் தட் பூலோகத்துல பனைமரத்தை கற்பக விருட்சம்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ அது அப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரியல,
ஏன்னா ஆமா பூலோகத்தின் கற்பக விரக்ஷம் வந்து பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா அது ஒரு சேயிங்ஸ் முன்னாடி இருந்திருக்கு. ஐ ஸ்டில் டோன்ட் நோ வெதர் இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் நவ். ஏன்னா அது ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது அப்படிங்கறதுனால யூஸ்வலி தே சே தட் இட் வாஸ் நைஸ் ஸ்டோரி. இன்றைய நிலையில் ஒவ்வொரு மரமுமே கற்பக மரம். இன்றைய நிலையில் வந்து எந்த மரத்தையும் யாரும் வெட்டக்கூடாது. மரத்தை வெட்டினா மனுஷனுடைய அழிவு வந்து நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். சோ இதை வந்து நம்ம அடுத்த குழந்தைகளுக்கு வந்து கதை சொல்லுதல் மூலம் எப்படி கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த வேலையாக இருக்கு. நம்மளோட ஒரு தனி ஐடென்டிட்டி, ஒரு சர்டன் பேசிக் மாரல் வேல்யூஸ், நம்மளோட ஒரு சர்டன் குவாலிட்டிஸ வச்சுதான் நம்ம இன்னார் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அதெல்லாம் இல்லைன்னா நம்மளையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இஸ் வாட் என்ன ஸ்பிரிச்சுவல் வேயும் சொல்லலாம், இல்ல இன்னும் டீப் தாட்ல சொல்லணும்னாலும் வி கேன் சே தட் இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் ஓன் ஐடென்டிட்டி. நமக்குமே ஒரு ஐடென்டிட்டி லூஸ் ஆயிடும் நம்ம இண்டிவிஜுவாலிட்டியை மிஸ் பண்ணிட்டோம்னா. சோ எப்படி எல்லா தண்ணிகள் இல்லாம ஒரு மரத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாதோ அதே மாதிரி மனுஷங்களுக்கும் தனித்தனி குவாலிட்டிஸ் உண்டு. அது இல்லாம அவங்களையும் ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும். நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்தங்கள், நம்ம கனிகள் அப்படிங்கிறது, நம்ம கிளைகள் இலைகள் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சொந்தங்கள், அவங்களுடைய நற்காரியங்கள் அதுதான். நம்மளுடைய நட்பண்புகள் கூட வச்சுக்கலாம். அந்த நட்பண்புகள் இல்லைன்னா நம்ம கிடையாது. அந்த பண்புகள் இல்லாம நாம தனியா பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் எந்த மரம்னு சொல்ல முடியாது. ஒரு நட்பண்புகளோட இருந்தானா இப்போ ஹரிஷ்சந்திரன் சொன்னாக்க உண்மை அது இல்லன்னா நீங்க அந்த ஹரிஷ்சந்திரன் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இஸ் நாட் நார்மல் மேன் மாதிரி ஆயிடும். சோ அத நமக்குமே ஒரு மாரல் வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும், நம்மளோட தனித்தனித்துவத்தை நம்ம நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கறத கூட ஐ ஃபீல் திஸ் ஸ்டோரி இஸ் ரிலேட்டிங் இன் தட் வே. இது வந்து ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து பார்க்கப்படும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் கிடைக்கும். சர்வணதரே நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஷீ இஸ் ரன்னிங் ஒன் யூடியூப் சேனல் வித் அதுல வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, சோ அனைத்து மாநில சாப்பாடு வகைகளையும் கலந்தடிக்கிறாங்க. வணக்கம், வெல்கம். கற்பகம் மரம் எனக்கு லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தது. லைக் கற்பகம் மரம் இஸ் நதிங் பட் அவர் மேடம் சொன்ன மாதிரி இஸ் இட் கல்பவ்ருஷம் மரங்களா? அந்த கற்பக மரம் அப்படிங்கிறது ஒரு உருவகம். அந்த குழந்தை பையனுக்கு வந்து நம்ம கற்பக விருட்சம்ங்கிறது என்னன்னா நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். போய் நின்றுட்டு நீங்க கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது, உங்க மனசு நினைச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கதையா நமக்கு புனைவா நமக்கு வந்து கதையா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தேவலோகத்துல இந்திரலோகத்துல இருக்குது, இந்திரலோகத்துல அக்ஷய பாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருப்போது. பட் இதெல்லாம் பார்க்கடல் கடையும் போது கிடைச்சது இது எல்லாமே. இதெல்லாம் ஐ மீன் ஹிஸ்டாரிக்கல் இருக்கு, பட் அப்படிதான் இருக்கு அது. இது வந்து நமக்கு வந்து அங்க கிடைச்சது. ஆனால் அந்த சிறுவனுக்கு, அந்த பையனுக்கு, அந்த கதையில வர பையனுக்கு அந்த கற்பக மரம் வந்து ஒரு கற்பனை, எல்லாருமே கற்பனை. ஆனால் அந்த கற்பக மரம் அப்படிங்கிறது இங்க உயிரோட ஒரு மரம் இருந்திருக்குது, அந்த உயிரோட மரத்தை வந்து வெட்டி போட்டுருக்கிறாங்க இல்லைன்னா பட்டு போயிரு விட்டுருக்கிறாங்க மனிதர்கள். சோ அந்த கற்பக மரம்ங்கிறது இங்க இருக்கிற எல்லா மரமும் அப்படிங்கறத நான் உருவப்படுத்திக்கணும். அந்த கற்பனைங்கிறது இல்ல, அது எனக்கு வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறது. சொன்னீங்க அவங்க மியூட்ல இருக்காங்க. அவங்க மியூட்ல இருக்காங்க.
So Saravanan. இங்க சுந்தரம் நீங்களே மியூட் அன்மியூட் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல போனீங்கன்னா அன்மியூட் இருக்கும் பண்ணலாம். உங்க ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைடுல போனீங்கன்னா கீழே பாட்டம்ல அன்மியூட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெட் கனெக்டிவிட்டி இதா இருக்கும். சோ நீங்க யாராவது உங்களுக்கு தெரிந்த சி இந்த கதை சொல்லலுங்கிறது எல்லாரும் பண்றதுதான். குழந்தைகளும் குழந்தைகள் பல கதைகள் சொல்லுவாங்க. உங்களுக்கு கதை சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி டெய்லி எந்த டேட்டு என்ன டாபிக்னு எனக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் பண்ணிருங்க. சோ ரெகுலரா முன்னாடி மீட் பண்ணலாமா கதைக்காக? பட் டெய்லி வுட் பி நோ கன்சர்ன். ஏன்னா டெய்லி நம்ம அவ்வளோ எல்லாம் படிச்சுட்டு வந்து சொல்ல முடியுமான்ட்டு. ஸோ இட் வுட் பி சின்ன கதைகள், இது வந்து ரெண்டு பக்க கதைகள் மாதிரி தான். நீங்கள் ரெண்டு பக்க கதைகள் சொல்லலாம். ஓகே. So we can take turns, Mr. Kapila, because everybody... No, no. For these 21 days, you can take... நீங்கள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட சொல்லலாம். டெய்லி கதைகள் நான் சொல்கிறேன். I can able to tell you stories. Sure. So if you come and watch, நீங்க future-ல கூட நீங்க ஒரு டேட்டை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வரலாம். Yeah. Done. Okay. Yeah. So இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ், நீங்க சொன்ன மாதிரி ஃபிலிம்ல ரெஃபரன்ஸ், ஏதோ ஒரு படம் இப்ப நாங்க பார்க்காத நீங்க படங்கள் வந்து நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். Yeah, மேடம் சொல்லுங்க. நவியா, எல்லாத்தையும் அதே சொல்லுது மூலமா. சுந்தரம் சார், யாரும் ஃபீட்பேக் இல்ல. ஓகே, தேங்க்யூ. ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா இருக்கும். நவ்யா, சித்தி இருங்க. ஒன்னு